வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற சாமி பார்த்துருக்கீங்களா? அந்த தெய்வம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உணர்ந்ததை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். எதுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற தெய்வம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட அந்த ஸ்ரூபங்கள், அந்த சக்திகள் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தெய்வங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு அந்த குலதெய்வங்களின் ஆயுதங்கள் இருக்கும். இப்போ இதில் வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற சாமின்னு இந்த இடத்துல நான் யாரை சொல்ல வரேன் அப்படின்னா, அப்பன் கருப்பன் சின்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா, கருப்பனோட அம்சம் சின்னன. இப்போ இதில் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற தெய்வம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தெய்வம் பரிபூரணமாக அந்த குலதெய்வ எல்லையில் குலமக்க மேலே பரிபூரணமாக அந்த சின்ன அந்த கருப்பனோட அம்சம் அவர் வந்த கணம் அவருடைய பாதம் இந்த பூமியில் நிற்காது. அதாவது பக்கத்தில் சுற்றி ஒரு 20-30 பேர்கள் இருந்தாலும் அந்த 30 பேராலையும் அந்த தெய்வத்தை அடக்க முடியாது. அப்பேற்பட்ட ஆக்ரோஷக்காரர் தான் சின்ன கருப்பசாமி. இப்போ இதில் இப்போ நான் சொல்ல போகிற தெய்வம், அந்த தெய்வம் வந்த கணத்தை சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, சங்கிலி, சங்கிலியை வச்சு தான் அந்த தெய்வத்தை நில நிறுத்துவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு தெய்வம் வருது அப்படின்னா அந்த தெய்வத்தோட முழுமையான சக்தி அந்த குலமக்க மேலே கிடைக்காது, சுண்டு விரல் தான் படும். அந்த சுண்டு விரல் படுறதுக்கே அவங்களுடைய நம்மளுடைய அந்த மனிதர்கள் உடம்பில் வந்து அவ்வளோ ஒரு மாற்றம் இருக்கும். உடம்பானது அது வந்து ஒரு இரும்பு கம்பியாக மாறும். உடம்பு நாடி நரம்பு எல்லாம் முறுக்கேறி நம்மளுடைய கண்ணு கண்ணம் புருவம் எல்லாமே அதனுடைய சுய தன்மை மாறி ஒரு தெய்வத்துக்கு எப்படி இருக்கும், ஒரு ஆக்ரோஷ ஒரு ஒரு கடுங்கோபக்காரருக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி மாறும். அப்பேற்பட்ட ஒரு அம்சம் பொருந்தியவர் தான் அந்த சின்ன. இதில் அந்த தெய்வம் அந்த எல்லையில் அங்கே பரிபூரணமாக வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, சங்கிலி, அந்த சங்கிலி வந்து உடம்புனா அந்த உடம்பு இந்த மார்பு இந்த வயிற்று பகுதியில் மட்டும் அந்த சங்கிலி இருக்காது, கழுத்தில் சங்கிலி, கை இரண்டு கைகளில் சங்கிலி, இரண்டு கால்களில் சங்கிலி, நெஞ்சிலிருந்து வயிற்றில் சங்கிலி போட்டு அந்த சங்கிலி போட்டு அந்த 8 திசைகளிலையும் 8 பேர் நின்று அதை இழுத்து அப்படி நின்று அவரை நல்லா நிறுத்துவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த தெய்வத்தை கட்டுக்குள்ள அடக்க முடியாது. கடுங்கோபக்காரன் கனத்த உடம்பழக, முறுக்கு மீசக்காரன் வான் விளக்கும் பார்வைக்காரன் அப்படின்னு அந்த தெய்வத்தை வர்ணிப்பாங்கல்ல, அந்த வர்ணிப்புக்கு ஏற்றவாறு அந்த தெய்வத்தோட அம்சம் இருக்கும், அந்த தெய்வத்தோட தோற்றம் இருக்கும். அப்போ அந்த எல்லையில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சங்கிலியை போட்டு 8 திசைகளையும் அந்த தெய்வத்தை இழுத்து நின்னாலும் அந்த சங்கிலி இருக்கு பார்த்தீங்களா, அந்த சங்கிலியோட அந்த கண் இருக்கு பாருங்க, அந்த சங்கிலி கணுக்கு முறிகிற அளவுக்கு அவருடைய வேகம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் அந்த தெய்வம் வச்சு கையில் அருவா வச்சு அப்படியே அந்த கோண கொண்ட ஓட்டு கட்டாரி வச்சு அந்த கஜத்தை வச்சு அவர் இழுத்து போகும்போது அந்த 8 பேர் இந்த பக்கம், 4 பேர் அந்த பக்கம், 4 பேர் அவங்க காலு முன்னாடி இருக்கும், உடம்பு பின்னாடி இருக்கும். அதாவது அந்த தரையில் ஊண்டி ஒரு கயரை எப்படி இழுத்து மூச்சை கொடுத்து எப்படி இழுப்போம், அது மாதிரி இழுத்து அந்த தெய்வத்தை இழுத்து நிற்கவே நிப்பாட்டவே முடியாது. அப்படி அவர் இழுத்து வருவார். அதாவது ஒரு ஒரு பெரிய வெள்ளம் வருது, அந்த வெள்ளத்தில் வந்து தண்ணி ரொம்ப அதிவேகமாக வரும்போது நம்ம ரெண்டு கையை வச்சு அந்த 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 தண்ணிக்கு எதிராக நம்ம அப்படியே நடந்து வேகமாக இழுத்து போனால் எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த 8 திசைகளில் கட்டி பிடிக்கும் அந்த 8 பேரையும் அப்படியே அந்த சங்கிலியோடு அப்படி இழுத்து அவர் வர்ற அந்த ராஜ நட, அந்த சங்கிலியை விட்டு அவர் வானத்துக்கும் பூமிக்கும் பறப்பார். அதனால தான் சொல்கிறேன், வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற தெய்வம் அந்த மாபெரும் ஆக்ரோஷம் கொண்ட சின்ன. இதுவும் இன்னைக்கு இந்த தெய்வத்தை பற்றி நான் சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய குல தெய்வங்களோட சக்திகளே நமக்கு வந்து ஒரு சில பேர் நம்ம அறியாமல் இருப்போம். அப்படி அந்த தெய்வத்தை, அந்த தெய்வத்தோட சக்தியை நம்ம அறியணும் அப்படின்னா, நம்ம முறையாக அந்த தெய்வத்திற்கு வணங்க வேண்டியது. இப்போ கருப்பசாமி அம்சம்னாலே அவர் சாராயத்தை விரும்பி ஏற்பவர், சுருட்டை அதிகமாக விரும்பி ருசிப்பவர், அசைவத்தை அள்ளி வாரி வாரி அப்படியே இறக்கிறவர். அப்பேற்பட்ட தெய்வத்துக்கு உண்டான அனைத்து படையலை வச்சு அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி கடும் விரதம் கொண்டு 21 நாளோ 48 நாளோ விரதம் பிடித்து அந்த சின்ன கருப்பன் சின்னங்கிற கருப்பசாமி அம்சத்தை சுமக்கிற எல்லாரும்
இந்த கடும் விரதம் பிடிச்சாங்க அப்படின்னா ஒரு சுண்டு விரல் படும் அந்த சக்தியை ஐந்து விரல் படும் அளவுக்கு குல மக்களின் மேல் உணர முடியும். அதுதான் நம்மளுடைய விரதம், நம்மளுடைய பக்தி, நம்மளுடைய வலிமை, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, செயல். இது எப்படி அமைகிறதோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய குலதெய்வ சக்தியை குல மக்களின் மேல் நாம் உணர முடியும். அதான் இந்த பதிவுல அன்பர்களுக்கு நான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான இந்த தெய்வங்களை சுமக்கிற குல அந்த குல மக்க எப்படி இருக்கணும். இது வானத்துக்கும் பூமிக்கும், அதே சமயம் இன்னும் மற்றொரு தெய்வங்கள்லாம் இருக்கும். அந்த தெய்வம் வந்த கணம் அந்த இயற்கை அங்கே சொல்லும், இங்கே வந்தது இந்த தெய்வம் தான், இங்கே வந்தது முத்தையன் தான், சங்கிலி கருப்பன் தான், நொண்டி கருப்பன் தான், இங்கே வந்தது அக்கினி வீரபத்திரன் தான், இங்கே வந்தது அந்த ஆதி சிவனின் அம்சம்தான், அந்த ஆதி பெருமாளின் அம்சம்தான், இந்த தெய்வம் தான், கோண குண்டக்காரன், கொடிமுத்து பல்லழகன், கோட்டையின் காவக்காரன், கொங்கு நாட்டின் பேரரசன், இது போன்ற இந்த தெய்வம் தான் அப்படின்னு அந்த தெய்வம் அந்த இடத்துல வந்த கணம் அந்த தெய்வம் நான் யாருன்னு வாய் திறந்து சொல்ல தேவையே இல்லை. அங்கே இருக்க சுற்றி இருக்க மக்க மனுஷங்க எல்லாம் சொல்லும். அப்பேற்பட்ட தெய்வங்களின் சக்திகளை கொண்டது தான் நம்மளுடைய குல தெய்வங்கள். அத்தகைய தெய்வங்களை நாம் எப்படி வணங்கணும், அத்தகைய தெய்வங்கள் பராமரிக்கப்படாமல் ஒரு சில எல்லைகளில் இருப்பது தான் மனசுக்கு வேதனையாக இருக்கும். அதனால சொல்ற அன்பர்களுக்கு, இதே போன்ற சக்தியை கொண்ட அனைத்து தெய்வங்களும் உங்களுடைய குல தெய்வங்களே. ஒரு தெய்வம் இல்லாட்டினாலும் ஒரு தெய்வம் ஆக்ரோஷ தெய்வமாக இருக்கும், சத்திய தெய்வமாக, நீதி தெய்வமாக இருக்கும். அந்த ஒரு தெய்வம் வந்து நின்னாலும் ஓராயிரம் பங்காளிகள் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த தெய்வ சக்தி எல்லாத்தையும் காத்து நிற்கும். அப்பேற்பட்ட குலதெய்வங்களை நாம், அந்த குலதெய்வ எல்லைகளை நாம் பரிபூரணமாக வணங்கணும். நம்மளுடைய குலதெய்வங்களின் மேல் ஆக சிறந்த சக்தி, நமக்கு அருகாமையில் இருக்கும் சக்தி, நம்மளுடைய குலதெய்வ சக்தி. இது போன்று வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கும் நடக்கும் பறக்கும் இந்த தெய்வத்தை நாம் நம்முடனே வைத்து இருக்கிறோம் என்பதை நம்மளுடைய அன்பர்கள் அனைவருக்கும் நினைவு கூறவே இன்றைய பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.